வெல்கம் டு மார்க் ஐஇஎஸ் கேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சில டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் நடந்தது, குரூப் ஒன் ப்ரிலிமினரியும் நடந்தது. அதில் ஏடிஜிஎஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் யூனிட் 9ல் எப்படியெல்லாம் வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான க்வெஸ்சன் தான், பட் வந்து இந்த சாப்டரோட ஒத்து போகிற ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, உமனுக்கு ஹெல்ப் பண்ணும் விதத்தில் 181 அப்படிங்கிற டால் ஃப்ரீ டெலிஃபோன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சர்வீஸ் யார், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து இது தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஆல்ரெடி இந்த சர்வீஸ் எந்தெந்த பிளேஸ்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் இருக்குது, அடுத்து சத்தீஸ்கரில் இருக்குது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்லேயும் இது இருக்குது. அதுக்கப்புறமா மார்ச் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் யூனியன் மினிஸ்ட்ரி சார்பில் திருவனந்தபுரம் அப்படின்ற ஏரியாவில் சிஎம் பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, அவர் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதான். இது எதன் கீழே அவர் லான்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரளா ஸ்டேட் உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனு கீழே வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறார். இதுடைய எம்டி யார், இந்த கேரளா ஸ்டேட் உமன்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பார்த்திங்கன்னா எம்டி வந்து விசி பிந்து அப்படின்றவங்க தான் வந்து எம்டி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, உமனுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்குதோ, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த சிங்கிள் ஹெல்ப் லைன் நம்பரே வந்து உதவும் அப்படின்றது தான். இது வந்து 24 ஹவர் சேவை தான். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வருவோம். இப்போ டிஎன் எடுத்துட்டு அப்படின்னா யார் இதை லான்ச் பண்ணுறது டிஎன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ் சிஎம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணுறார். அவர் இந்த ஃபீல்டை வந்து லான்ச் பண்ணும்போது வேறு சில விஷயங்களையும் இவர் வந்து இனாக்ரேட் பண்ணுறாரு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்ப் சென்டர்ஸ் வந்து உமனுக்கு உருவாக்குறார், ஹெல்ப் சென்டர்ஸ் வந்து உருவாக்குறாரு. இந்த ஹெல்ப் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, தாம்பரம், அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தாம்பரம் அண்ட் செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இது கூடையே பார்த்திங்க அப்படின்னா இவர் 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் கோல்டும் வந்து கொடுக்குறாங்க. இது கூட இந்த ஸ்கீம் கூடையே இவங்க ஆரம்பித்த ஸ்கீம் தான் இதுவும். அது என்ன அப்படின்னா, தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா ரூபாய் 50,000 அதுக்கப்புறம் 8 கிராம் கோல்டும் வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர இன்னொன்றும் வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ணுறார். என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ் உமனுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவங்களுடைய ஆண்டர்பிரனுவர்ஷிப்புக்காக இவர் அன்னைக்கு 50,000 ரூபாய் அவங்களுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. சரிங்களா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இது கூடயே தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ இதில் பாருங்கள், எந்த டேயில் வந்து இந்த 181 பண்ணாங்க அப்படின்னா, டிசம்பர் 10, 2018 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எதனால 18th century சோசியல் ரிஃபார்மர்ஸ்னால சக்ஸஸ் ஆக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூணு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சோஷியல் கண்டிஷன்ஸ் வந்து சூட்டபிளாக இல்லை, இன்னொன்று வந்து there was no other classes supported them, அடுத்தது they criticized idolatry அப்படின்றது. இப்போ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து குரூப் 2 மெயின்ஸ்லேயோ இல்லை குரூப் 1 மெயின்ஸ்லேயோ கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மிட்டி வந்து நம்மளுக்கு இருந்ததே கிடையாது. யாருக்குள்ளே யூனிஃபார்மிட்டி இல்லை அப்படின்னா, மக்களுக்குள்ளே யூனிஃபார்மிட்டி கிடையாது. ஏன் யூனிஃபார்மிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ரெண்டே கேஸ்ட் தான் இருக்குது, ஒன்று வந்து ஹிந்துஸு, அடுத்து வந்து முஸ்லீம்ஸு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸுன்னு நினைப்போம். ஆனால் இதை தவிர ஹிந்துக்களுக்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகள் இருந்தது, முஸ்லீம்ஸ்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகள் இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு மேஜரான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த உட்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிலீஜியனாக இருக்கலாம், அவங்க வாழ்கிற ரீஜனாக இருக்கலாம், ட்ரைபாக இருக்கலாம், லாங்குவேஜாக இருக்கலாம், அவங்களுடைய கேஸ்டாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து இருந்தது. இதில் என்ன ஒரு மெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப் வந்து லோவர் கிளாஸ் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து செல்ஃபிஷாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃபிஷ்னா என்ன, அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மற்றவங்க அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு தோன்றது கிடையாது. சரி, இதெல்லாமே ஓகே, இது ரிலீஜன் வைஸில் நம்ம சொல்கிறோம். எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து இதுக்கு எப்படி வந்து அப்போஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த காலத்தில் ரெவென்யூ டிமாண்ட்ஸ் வந்து நிறையவே இருந்தது ஸ்டேட்டில். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கிறது இல்லை. ரெவென்யூ ஆகட்டும் ரொம்பவே சஃபர் பண்ணுறோம், பாவர்ட்டி ஆகட்டும் ரொம்பவே வந்து சஃபர் ஆகிறோம். அதே மாதிரி ரிச் பீப்புள்ஸும் நோபிள்ஸும் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி, லக்ஸுரி தான் மெயினு, கம்ஃபர்ட் எனக்கு தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்றத மறந்துட்டு தனக்கே அப்படின்றத வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த அக்ரிகல்ச்சர் வைஸில் என்ன ஃபால்ட் வந்து இவங்க காண்றாங்க அப்படின்னு பாருங்கள். அக்ரிகல்ச்சர் வைஸில், அக்ரிகல்ச்சர் வைஸில் இவங்க, அதாவது இவங்களுக்கு இருக்கிறதே கம்மி தான், ஒரு ஃபேமிலிக்கு இருக்கிறதே வந்து கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான் வந்து அவங்களுக்கே கிடைக்குது. ஆனால் அதை வந்து வெளியில் இம்போர்ட் செய்யணும் அப்படின்னு வரும்போது என்னாகுது, இவங்களுக்கு தனக்கு மீறினது தானமும் தர்மமுன்றது போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கே ஒன்றும் இல்லை இருந்தாலும் எனக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக வெளியில் கொஞ்சமாக வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது, இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து அதுக்கேற்ற பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற பலன் அவங்களுக்கு கிடைக்கிறதில்லை. அக்ரிகல்ச்சர்னு எடுத்துட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாலிருந்தே வந்து நம்ம கொஞ்சம் பின்னடைவில் தான் இருக்கிறோம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ட்ரேடு வைஸில் என்ன ஃபெயிலியர் வந்து இருந்தது 18th century அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரேட் வைஸ் நான் சொன்னது அவங்களுக்கே வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் அவங்க எப்படி ட்ரேட் பண்ண முடியும், அதையும் மீறி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போ வந்து முகல்ஸ் ஆண்ட அந்த வருஷம் இல்லையா, அது வந்து முகல்ஸுடைய வருஷம் அப்படின்னு சொல்லலாம், அந்த 18th century. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மால் இம்போர்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முகல்ஸ்க்கு அண்டரில் தான் வருது. அப்போ இவங்களுக்கு பலன் போய் சேருமான்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இம்போர்ட் பார்த்திங்கன்னா, பர்ஷியன் கல்ஃப் ரீஜன்லேருந்து வருது. ஸோ உங்களுக்கு தெரியும், முகல் அப்படின்னா பர்ஷியன் அப்படின்றத ஒரு சாயலை கொண்டது அப்படின்றது. ஸோ பர்ஷியன்லேருந்து என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குது, பேர்ல் கிடைக்குது, பேர்ல் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ரா சில்க் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உல் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு. ட்ரை ஃப்ரூட்ஸோட இம்போர்ட் அப்போவே இருந்தது நம்மளுக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். இதெல்லாமே பர்ஷியன் கல்ஃப் ரிலீஜன்லேருந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. அதை தவிர இந்தியா அப்படின்றது எதுக்கு வந்து மெயினாகவே நோனாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காட்டன். ஸோ காட்டன் வந்து இங்கே ஒரு பியூரிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட்டன் வந்து கிடைக்குது அப்படின்ற ஒரு இதில் இது வந்து பெருசாகவே இருந்தது, இதில் ஹையாகவே இருந்தது. சரி, என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், காட்டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ரா சில்க் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு சில்க் ஃபேப்ரிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு, வீட்டு, சுகரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஷியஸ் ஜெம்ஸு, பர்ஷியஸ் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் சில விதமான ட்ரக்ஸு, முக்கியமாக பார்த்திங்கன்னா பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ். இது வந்து நம்ம பார்த்துருப்போம், ஜி தமிழில் வந்து ஜோதா அக்பரில் வந்து ஜோதா வந்து ஸ்பைசஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருப்போம் அந்த இதில். ஸோ அதுவும் வந்து உண்மை தான், அதர் ஸ்பைசஸும் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றதா. இந்தியா பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்க்கு ரொம்பவே வந்து காமனாக இருந்தது தான், காட்டனுக்கு ரொம்பவே வந்து காமனாக இருந்தது தான். அடுத்து டிக்ளைனுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வார் இண்டஸ்ட்ரீஸ், வார் நடக்குது. ஸோ வார் நடக்கும்போது என்ன ஆகுது, எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது, டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது, வார்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ வாரும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக நம்மளுக்கு அமையுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து ஒரு யூரோப் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து
ட்ரெடிஷன் அப்படின்றதுல ரொம்பவே வந்து மெயின் முக்கியத்துவம் கொடுத்ததுனாலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கலி டிஸ்யூனேட்டடாக இருக்கிறோம். இதெல்லாமே காரணம் யூரோப் வந்து இந்தியாக்குள்ளே வந்து ஆண்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 18th century எதில் நம்ம வந்து ரொம்ப டவுனாக போயிட்டுருந்தோம், என்ன காரணம் அப்படின்றது பார்த்தோம். இப்போ ஆன்சர் பார்க்கலாம் அந்த க்வெஸ்சனுக்கு. சோஷியல் கண்டிஷன்ஸ் வேர் நாட் சூட்டபிள். எஸ் அஃப்கோர்ஸ், எக்கனாமிக், அக்ரிகல்ச்சர், ட்ரேட் இது எதுவுமே வந்து சூட்டபிளாக இல்லை. ஸோ சோஷியல் கண்டிஷன்ஸ், நெக்ஸ்ட்டு கல்ச்சர் வைஸ் வந்து டிஃபராக இருந்தோம், நாட் சூட்டபிள். நெக்ஸ்ட், தேர் வாஸ் நோ அதர் கிளாஸஸ் சப்போர்ட்டட் தெம். ஹிந்துக்குள்ளே நான் பிராமின், இவங்க நான் பிராமின், திராவிடர்ஸ் அப்படின் தான் இருந்தாங்களே தவிர யூனிட்டி அவங்களுக்குள்ளே கிடையாது, எந்த ஒரு கிளாஸும் அவங்கள சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதான். 18th century முக்கியமான ஒரு சோஷியல் ரிஃபார்மர்னு சொல்லணுன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் பார்த்திங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய். இந்த ராஜா அப்படின்ற நேம் இருக்கு இல்லையா அவருக்கு, ராஜா ராம் மோகன் ராயில் ராஜா அப்படின்ற நேம் பார்த்திங்க அப்படின்னா அக்பர் வந்து கொடுத்த நேம். அக்பர் இருக்கார் இல்லையா, முகல் ரூலர் அக்பர், அவர் வந்து அவருக்காக கொடுத்த நேம் அது, சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி ஒரு சரி, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர், அதுதான் வந்து ஆன்சர். இவர் ஒருத்தர் தானா, இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பி தியாகராய செட்டி, அதுக்கப்புறம் நடேச முதலியார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர். இதில் நடேச முதலியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடராகவும் இருந்திருக்கிறார். இது பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதாவது ட்ரிக் வச்சுருக்கீங்களா அப்படின்னா ட்ரிக் இருக்குது. எப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து ஜஸ்ட் எடுத்துக்கோங்க, நாயர்லேருந்து என்ஏஐ எடுத்துக்கோங்க, செட்டி இருக்கு இல்லையா, செட்டியில் ஸ்பெல்லிங்கை நான் வந்து மாற்றிக்கிறேன் என்ட்ருக்குக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் முதலியார்லேருந்து முதலை அப்படின்றத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்க அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட்டு நெய் சட்டி மூடலை, ஜஸ்ட்டு நெய் சட்டி மூடலை அப்படின்றதான், ஜஸ்ட்டு நெய் சட்டி மூடலை அப்படின்றதான் இதோட ட்ரிக்கு ஃபவுண்டருக்கு. சரி, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி வந்து உருவாகி வருது அப்படின்னு பாருங்கள். சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, 1916 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஃபவுண்டேஷன் மூலிமா தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து உருவாகுது. இந்த ஃபவுண்டேஷன் தான் நாளடைவில் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது எந்த மீட்டிங், எங்கே நடக்குது அந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்டோரியா ஹாலில் அது நடக்குது. எங்கே, விக்டோரியா ஹாலில் வந்து நடக்குது, விக்டோரியா பப்ளிக் ஹாலில் அது நடக்குது. சரி, இப்போ இது எதுக்காக மெயினாக இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி, அந்த காலத்தில் பிராமினோட டாமினேஷன்ஸ் வந்து நம்ம வேலை வாய்ப்பு படிப்பு இன்னும் சில விஷயங்களில் இருந்தது. ஸோ அந்த டாமினேஷனை எதிர்த்து வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் ஃபஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. யார், ரெண்டு லாயர்ஸ் சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாயர்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு, இவங்க ரெண்டு பேர் ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் எங்கே இருந்ததுன்னே வந்து தெரியாமல் போயிடுச்சு, அதால் விட்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. இருந்தாலும் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு சீடு போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை அப்படின்னு சொல்லணுன்னா இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1912 ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க, என்னது, மெட்ராஸ் யுனைட்டட் லீக்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நாளடைவில் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனாக மாறுது. இதை யார் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடேச முதலியார் தான் இதை ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன்லேயே ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஹாஸ்டல்ஸ் யாருக்கு அப்படின்னா நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல்ஸ் கட்டினது யாருன்னா இந்த மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் தான் வந்து கட்டுறாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பெரியார் அப்படின்றவர் லீடராக 1928 தான் வந்து வரார் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு.
இப்போ அதுக்கு முன்னாடி இந்த தியாகராய செட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎம் நாயர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நான் பிராமினுடைய போராட்டத்தை நம்ம வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் மீன்ஸாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து வருது நம்மளுக்கு. சரிங்களா, பொலிட்டிக்கல் மீன்ஸாக போகலாம் அப்படின்ட்டு தான் இது வந்து உருவாகுது, இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாங்க, அலமேலு மங்கை தாயார் அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஎம்கேயில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பொசிஷனை விட்டுட்டு ஏடிஎம்கேவுக்கு போவாங்க. எந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆண்ட சிஎம்ஆக இருந்த காலத்தில் அவங்க பேரில் கூட ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் மீன்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் யாருன்னா செட்டி, அந்த தியாகராய செட்டின்னு சொன்னோம் இல்லையா, அவரை வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இப்போ இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வருதோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் தமிழ் மூமெண்ட்டும் வந்து அங்கே ஏற்படுது, செப்பரேட் தமிழ் மூமெண்ட்டும் ஏற்படுது. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், 1916 டிசம்பரில் ஒரு மேனிஃபெஸ்டோ, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ ஒன்று வெளியில் வருது. இந்த மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாகுது. அப்போ எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கவே போகிறதில்ல, அது கூடிய சீக்கிரம் வந்து அழிஞ்சு போக போகுது, நேச்சுரலாகவே வந்து அது அழிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 1920 இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லும் விதத்தில் 1920 பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்சி அமைக்குது, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி அமைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபார்ம் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிஃபார்ம் மூலிமா தான் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. மாண்டேகு கிளெம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாண்டேகு கிளெம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் மூலிமா எலெக்ஷனில் நின்று இவங்க ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றும் போது யார் சிஎம்மாக இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்ராயிலு அப்படின்றவர் தான் வந்து சிஎம்மாக இருக்கிறார். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதே சமயத்தில் வந்து ஒரு கம்யூனல் ஜிஓ, அதாவது கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க, ரிசர்வேஷனுக்காக, லெஜிஸ்லேட்டிவில் ரிசர்வேஷனுக்காக பாஸ் பண்ணுறாங்க. இதுவும் பெரியார் இருக்கார் இல்லையா, பெரியார் வந்து காங்கிரஸை குவிட் பண்ணுறார். எதுக்கு குவிட் பண்ணுறாரு மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனுக்கு ரைட் டு ஓட்டு வந்து கொடுக்க மாட்டோம், அதை பற்றி ஒன்றுமே அவங்க வந்து காங்கிரஸில் இவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, அவங்களும் ஒன்றும் கேட்கலை. அதனால் இவர் காங்கிரஸை குவிட் பண்ணிவிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்ற ஒன்றை ஆரம்பிக்கிறார் பெரியார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1928 எடுத்துக்கோங்க, 1928 என்ன பண்ணுறாரு அவர், பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஒரு லீடர் ஆகுறாரு. அதுக்கப்புறமா 1944 நடக்கிறது பாருங்க, 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட்மெண்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம், இது ரெண்டையும் சேர்த்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பேரை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றதோட ஒரு ஒரு ஓவரால்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சமான ஒரு விஷயம். இன்னும் நிறையா இருக்குது ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி, இன்னும் நிறையா இருக்குது. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி வேறு என்னென்னலாம் சொல்லலாம், அவங்களோட ஹைலைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, தேவதாசி சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட், தேவதாசி சிஸ்டம் அபாலிஷன், யார் முத்துலட்சுமி ரெட்டி இதில் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன் வந்து எலெக்ஷன்ஸில் நிற்கலாம், அதுக்கப்புறம் ரைட் டு ஓட்டு, அதுக்கப்புறம் நூன் மீல் ஸ்கீமு, இதெல்லாம் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு அச்சீவ்மெண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 1936 பார்த்தீங்க அப்படின்னா, 1936 ஒரு ஃபேமஸ் காங்கிரஸ் லீடர் ஒருத்தர் இருக்கிறாரு, சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 1936 தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய பரியலுக்கு காரணம் அப்படிங்கிறார், அழிவுக்கு காரணம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 ஃபெமைன்ஸ் வந்து நிறையாவே வருது, ஃபெமைன்ஸ்னால் பஞ்சம், பஞ்சம் நிறைய வர்றதுனால என்ன ஆகுது, இவங்களுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த ஆட்சி வந்து மெல்ல 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 போக ஆரம்பிக்குது. அப்படி போக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1967 என்ன ஆகுது, டிஎம்கே பவருக்கு வருது, டிஎம்கே பவருக்கு வருது, அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை வந்து ஆட்சி அமைக்கிறார்.
யாரோட வழிகாட்டுதலின் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட வழிகாட்டுதலின் படி. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நியூஸ் இந்த கொஷினில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரொம்பவே யூஸாக இருக்கும். அடுத்த கொஷினுக்கு போகலாம். அடுத்த கொஷின், அதாவது ஈவி ராமசாமி பாஸ்ட் ரெசொல்யூஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த உமன் இன் சுயமரியாதை கான்ஃபரன்ஸ், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் மூலிமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெரியார் உமனுக்கு வந்து சில வெல்ஃபேர் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சிலதை சொல்கிறார். அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் நடக்குது. செங்கல்பட்டில் 1929 வந்து நடக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ 1929 வந்து அது நடக்குது, அந்த கான்ஃபரன்ஸ் செங்கல்பட்டில். என்னென்ன இவர் எது கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், உமனுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பற்றி சொல்கிறாரு, அது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ், உமனுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்கணும், எக்ஸ்பெஷலி ஸ்கூல்ஸில் டீச்சர் வேலை இருக்கு இல்லையா அதுவும் வந்து கொடுக்கலாம். அது வந்து பர்டிகுலராக நான் சொல்கிறேன், ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மூணு கண்டிஷனை வந்து அவர் எடுத்து வைக்கிறார். அதுக்கப்புறம் இது செங்கல்பட்டில் நடந்த கான்ஃபரன்ஸு. அடுத்து ஈரோடில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, 1930 ஈரோடில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் திருப்பியும் சொல்கிறார், ஃபேமிலி அதாவது உமனுக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும், ஜாப் கிடைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் டீச்சராவது அவங்கள நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறார். இவருடைய இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் தான் வந்து தலைமை தாங்கினவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஈரோடு கான்ஃபரன்ஸை. யார் அப்படின்னா எம்ஆர் ஜெயாகர், இவர் தான் வந்து என்ன பண்ணுறார், தலைமை தாங்கினார் ஈரோடு கான்ஃபரன்ஸை. இந்த பெரியாருடைய இந்த ஐடியாலஜிஸ்லாம் பார்த்து அவர் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிறாரு, இம்ப்ரெஸ்ஸும் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸில் இவர் பெரியாருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லாமல் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸும் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது, விருதுநகர் கான்ஃபரன்ஸ். சரிங்களா, இந்த கான்ஃபரன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் இருக்கிற உமன் எல்லாம் சேர்ந்து சில ரைட்ஸும் கூட சேர்ந்து கேட்குறாங்க. என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லைஃப் பார்ட்னர் என்னுடைய ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த டவுரி சிஸ்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப செரமனிஸ் எல்லாம் வந்து இந்த மேரேஜ் செரமனிஸ்லாம் பெருசாக நடத்தக்கூடாது, அந்த மாதிரி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா செலவுகளெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ அதில் ரிலீஜன் கம்யூனிட்டியெல்லாம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலதையும் இந்த விருதுநகர் கான்ஃபரன்ஸில் வந்து எடுத்து வந்து வைக்கிறாங்க உமன். சரிங்களா, ஸோ இதெல்லாமே வந்து இந்த கொஷனுக்கு உண்டான தேவையான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் இஸ் ப்ரிப்பேரிங் த டிவல்யூஷன் இண்டெக்ஸ் விச் வில் மெஷர் சோஷியல் எம்பவர்மெண்ட் பீப்புள் அட். ஸோ இது என்னன்னா இண்டெக்ஸ் பேஸ்டில் வருது. இது எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஐ அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம், அதில் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நிறைய படிப்போம் இல்லையோ, அதே இண்டெக்ஸில் தான் இதுவும் வருது. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் சம்மந்தப்பட்டதாக இவங்க வந்து சப்ஜெக்டோட மேட்ச் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச், ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச், இவங்களோட சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ், பஞ்சாயத் ராஜ் இருக்காங்களே இவங்க தான் இந்த டிவல்யூஷன் இண்டெக்ஸை வந்து கொண்டு வராங்க. அந்த இண்டெக்ஸை வந்து போடுறவங்களே கேல்குலேட் பண்ணுறவங்களே யார், இவங்க தான். எதுக்காக அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு இந்த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து முன்னேறி வந்துட்டுருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு இது எம்பவர் ஆகிருக்கு அப்படின்றத தான் இவங்க டிவல்யூஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டிவல்யூஷன் இண்டெக்ஸில் என்னென்னலாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அது என்னென்னு பார்த்துலாம். என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ், அந்த பஞ்சாயத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்ஐஸில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நடக்குது,
பிஆர்ஐஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க ஒரு ரேங்க் வந்து நம்மளுக்கு தருவாங்க. என்ன தருவாங்க? ரேங்க் வந்து தருவாங்க, சரிங்களா? அதுதான் வந்து இதில் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த க்வெஸ்டினுக்கு பாருங்கள், த கவர்மெண்ட் இஸ் ப்ரிப்பேரிங் த டிவல்யூஷன் இண்டெக்ஸ் விச் வில் மெஷர் த சோஷியல் எம்பவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் அட் தி பஞ்சாயத் ராஜ். சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். அப்போ ஆன்சர் என்ன? பஞ்சாயத் லெவலுங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், த பர்சன் ஹூ ஹாஸ் பீன் கால்டு பை த நிக் நேம் ஆஸ் ஜெயில் பேர்டு, சிறை பறவைன்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் ஈவே ராமசாமி தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்றதெல்லாம் கிளியராக பார்ப்போம். இல்லை எடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்த பெரியார் வந்து ஏன் ஜெயில் பறவை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஆன்டி அந்த ஹிந்து ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையவே போராட்டங்கள் அவர் நடத்தியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா, பதினஞ்சு வருஷத்தில் 23 தடவை வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். 23 தடவை வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்ஸை எதிர்த்ததுனால அப்படின்னு சொல்ல, சாரி, ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா, 1938 வந்து இவர் இந்த ஹிந்தி அஜிடேஷனை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணும் போதும், 1938 இவர் எங்கே போயிருக்காரு? ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. அதனால தான் இவரை சிறை பறவைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து காரணம். அந்த காரணத்தை இங்கே எழுதிடுறேன், எதனால் போனார் அப்படின்னா, ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்ஸ். அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து, ஸ்டேட் ரூரல் ஹெல்த் கமிஷன் வாஸ் லான்ச்டு இன் தமிழ்நாடு இந்த இயர். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு கீழே வர டாபிக் தான், யூனிட் 9 தான். ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து 2005 ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில், சரிங்களா? 2005 ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன டே பார்த்தீங்கன்னா, 12/4/2005 வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெல்த் சிஸ்டம் எப்படி கட்டமைப்பு அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஹெல்த் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ப்ரொமோஷ்னல் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, இது எல்லாமே என்ன பண்ணும், அந்த ப்ரொமோஷ்னல் பாலிசிஸ் அலோகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த் சிஸ்டத்தை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோவிடே எடுத்துக்கோங்க, கோவிடுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு அங்கங்கே கேம்ப்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பாலிசிஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க, அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் அந்த தடுப்பூசி மக்களை சென்று அடையுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் ஒரு கரண்ட் அஃபேர் இருக்குது. உலகத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, கோவிட் வேக்சினை வேஸ்ட் பண்ணதில் முதல் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களுக்கு அப்படி ஒரு தடுப்பூசி இருக்கு வந்து போட்டுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியறதில்லை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, இது எதன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஹெச்எம் கீழே வருது. இதை யார் லான்ச் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷனை பார்த்தீங்க அப்படின்னா, பிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு 2005. அப்போ 2005 யார் பிஎம்மாக இருந்தா அப்படின்றத பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி அமையும். நெக்ஸ்ட், த மேஜர் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இன் தமிழ்நாடு இஸ் ஃப்ரம். எலக்ட்ரிக் எனர்ஜி மேஜர் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது நம்மளுக்கு? தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கிது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்ஐசி. ஸோ என்ஐசின்னா என்ன? நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். சரி, இந்த நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் எதன் கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே இது வருது. எப்போ இது லான்ச் ஆகிருக்கு, எப்போ ஃபவுண்ட் ஆச்சு? இயர் 1976. இதோடைய டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதா வர்மா அப்படின்றவங்க. நெக்ஸ்ட், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் இருக்குது, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஓகேங்களா? அடுத்தது, வாட்
ஆர் த காசஸ் ஆர் காசஸ் ஃபார் பாப்புலேஷன் க்ரோத் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மலாக ஒரு க்வெஸ்சன். பாப்புலேஷன் க்ரோத் எதனால? டெத் ரேட் ஃபால் ஆகிறதுனால இருக்கலாம். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் எஜுகேஷன். பாப்புலேஷன் க்ரோத் ஆகுதுன்னா அந்த ஃபேமிலி பிளானிங்கெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி ஒரு மக்களை சென்றடைய வந்து எஜுகேஷன் வந்து இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால. லேட் மேரேஜ்னால பாப்புலேஷன் க்ரோத் ஆகுமா? ஆகாது. லேட் மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா லேட்டாக குழந்தை பிறக்கும், சரிங்களா? ஸோ அதில் பாப்புலேஷன் க்ரோத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எஜி அவங்கள நம்ம சொல்கிற அந்த பாப்புலேஷன் க்ரோத் ஆகுது ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கங்கன்றது அவங்கள சென்று அடையிறதில்ல. ஸோ அந்த எஜுகேஷன் அங்கே இருக்கிறதில்ல. அடுத்தது டெத் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்குது. அதனால் இது ஃபாலிங் ஆஃப் டெத் ரேட் அண்ட் லேக் ஆஃப் எஜுகேஷன் 1 & 2 only. இது ஜஸ்ட் வந்து ஒரு காமனாக நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாப்புலேஷன் க்ரோத் இதெல்லாம் வந்து HDI சாப்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ? அ தமிழ் வீக்லி கால் திராவிட நாடு வாஸ் ஸ்டார்டட் பை பெரியார் டு ப்ரோபகேட் தி ஐடியா ஆஃப் அ செப்பரேட் ஸ்டேட் திராவிட நாடு. ஸோ இந்த திராவிட நாடு அப்படின்ற பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணது சி.என். அண்ணாதுரை அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இதோடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய அதாவது நான் பிராமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள அடையாளம் காட்டுவதற்காக அவங்களுக்கு ஒரு தனியான ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த திராவிட நாடு அப்படின்ற பத்திரிக்கையை வந்து சி.என். அண்ணாதுரை வந்து ஸ்டார்ட் பண்ணார், சரிங்களா? சரி, இப்போ இந்த அண்ணாதுரை பற்றி என்ன பத்திரிக்கை இவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்துட்டோம். இவர் எந்த பத்திரிக்கையில் சப் எடிட்டராக வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். பெரியார் ஆரம்பித்த சில பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சப் எடிட்டராக வேலை பார்த்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையில் வந்து இவர் வேலை பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இங்கிலீஷ் வார பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட்டராகவும் ஒரு பத்திரிகையில் இருந்திருக்கிறாரு. இதுவும் வந்து பெரியாருடைய பத்திரிகை தான். விடுதலை அப்படின்ற பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகையில் எடிட்டராக இருந்திருக்கிறாரு. இந்த விடுதலை பார்த்திங்கன்னா வாரம் 2 முறை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. 1935 இது ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலை வந்து நியூஸ் பேப்பராக வந்து வர ஆரம்பித்தது. விடுதலை நியூஸ் பேப்பராக வர ஆரம்பித்தது 1937. வாரம் 2 முறை ஒரு பேப்பர் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு நியூஸ் பேப்பராக வர ஆரம்பித்தது 1937. இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா இவர் எடிட்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குடியரசு இந்த பத்திரிகையிலையும் இவருடைய பங்கு இருக்குது. இது வார பத்திரிகை. 1925 வந்து இந்த பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சி.என். அண்ணாதுரை பற்றி சில இன்ஃபர்மேஷன் அந்த க்வெஸ்சன் ரிலேட்டடாக நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு அதாவது அகஸ்டியன் காலத்து நாணயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அரிக்கமேடு அப்படின்ற இடத்துல தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அகஸ்டினோ அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அரசர். அவரை வந்து ஒரு கிராவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்காங்க. கிராவ் பண்ணுறேன்னா என்னது, ஒரு எம்ப்ளம் மாதிரி ஒரு காயினில் வந்து போட்டிருக்காங்க. அதை அந்த காயின் எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அரிக்கமேடு எங்கே இருக்குது அப்படின்ற நியூஸும் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் தான். இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இது இருக்குது. சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகிற வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செராமிக்காலான குக்கிங் வெசல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயின் வந்து ஒரு விதமான பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாட்டோட பேர் என்ன அப்படின்னா அமாஃப்ரே. இதுதான் வந்து இந்த பாட்டுடைய பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஒரு பிரிக்கை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா 45 மீட்டர் இன் லென்த் வந்து அது இருக்குமா, அதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான ஆர்டிக்கல் வந்து விக்கிபீடியாவில் இருக்குது. அந்த லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதை பற்றி மோர் தெரிஞ்சுக்கணும், அந்த பிக்சர்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த லிங்கில் போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமார்ஃபே அப்படின்றதுலேயே
பிங்க் கலர் ஜார்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் வேர் செராமிக் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, டெரகோட்டா ஃபிகரின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஷெல் பெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் ஜெம்ஸு, கோல்டு, அதுக்கப்புறம் வந்து அயான் நெயில்ஸு, அதுக்கப்புறம் காப்பர் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ரோமன் லேம்ப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாச்சு கூட அங்கே கண்டுபிடிச்சாங்க. ஒரு கேர்ள் வந்து கையில் பேர்டோட நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு கூட கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் உடன் டாய் போட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அகஸ்டினோ காயின்ஸ் அப்படின்றது. இந்த அகஸ்டஸ் அப்படின்றவரை பார்த்தீங்கன்னா அந்த காயினில் வந்து எம்ப்ளமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான். அதை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அரக்கமேடு அப்படின்ற இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த அரக்கமேடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சைட்டு கீழே வரக்கூடியது. யுனெஸ்கோ கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சைட்டு கீழே வரக்கூடியது. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு இப்படியும் கூட கேட்கலாம், எப்படின்னா அகஸ்டினோ காயின்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க, இது வந்து ஒரு யுனெஸ்கோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்டு கீழேயும் வருது அப்படிங்கும்போது நம்ம அரக்கமேடு அப்படின்றத மறந்துடக்கூடாது. இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன, யுனெஸ்கோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் 1995 எங்கே, தஞ்சாவூரில் நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இது கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் தான் இது வந்து தெரியும். இந்த கான்ஃபரன்ஸை வந்து தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். கோலாலம்பூர் மலேசியாவில் 1966 வந்து நடந்தது. யார் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானி நாயகம் அடிகளார் அப்படின்றவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னா சென்னை இந்தியா 1968. இந்த சமயத்தில் எம் பக்தவசலமும் சிஎன் அண்ணாதுரையும் சேர்ந்து வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்குது 1970. ஃபோர்த் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் ஜஃப்னா ஸ்ரீலங்கா 1974. அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் மதுரை இந்தியா 1981 எம்ஜி ராமச்சந்திரன். அடுத்து வந்து சிக்ஸ்த் எங்கே நடக்குது, கோலாலம்பூர் மலேசியா 1987. செவன்த் எங்கே நடக்க, போர்ட் லூவிஸ் மொரீஷியஸில் நடக்குது. எயித் எங்கே நடக்குது, தஞ்சாவூர் இந்தியா 1995. நைன்த் எங்கே நடக்கு, கோலாலம்பூர் மலேசியா 2015. அடுத்த 10th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் சிக்காகோ யூஎஸ்ஏ 2019. இது யார் அரேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் தமிழ் ரிசர்ச் அண்ட் சிக்காகோ தமிழ் சங்கம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இதில் நீங்கள் இது எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சுக்கணுமா கோலாலம்பூர்லேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் நடந்த கான்ஃபரன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு கான்ஃபரன்ஸாக சென்னையில் நடந்தது 68. அண்ணாதுரை பக்தவச்சலம் அவர்கள் ரெண்டு பேருமே. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் வேர்ல்டு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது, மதுரையில் இந்தியா 1981. யார், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து, இந்த க்வெஸ்சன் வந்து 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் பற்றினது தானே, பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நடந்தது. இது 1995 நடந்தது. யார் நடத்தி வச்சா அப்படின்னா ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்து நடத்தி வச்சது அப்படின்றது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கரெக்டுன்றது நம்மளுக்கு இதன் மூலியமாக தெரிஞ்சிருது. இப்போ செகண்ட் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். திஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்பெஷலி நோன் ஆஸ் தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் கிடையாது. தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது முதன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2010 நடந்தது. 2010 வந்து நடந்தது தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து முதல் முதலாக நடந்தது 2010. தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்தது. கோயம்புத்தூரில் நடந்தது யாரு கீழே இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்களின் கீழே வந்து இது நடந்தது. கோயம்புத்தூரில் கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து இது நடந்தது 2010. தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் நடந்தது 2010 கோயம்புத்தூர் கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்லை, யாரோட தலைமையில் நடந்தது, கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடந்தது. நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் பாருங்கள்,
ஆன் செகண்ட் நவம்பர் 1927 த மணிமேகலை சங்கம் அண்ட் தேவதாசி உமன் அசோசியேஷன் ஆர்கனைஸ்ட் அ மீட்டிங் அட் கோயம்புத்தூர் அண்டர் ஹூஸ் பிரசிடென்ட்ஷிப். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்பு தான் இங்கே ஆன்சர் மார்க் பண்ணவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேவதாசி உமன்ஸ் அசோசியேஷனாலே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் அப்படின்னு நம்மளுக்கு தோணிடுறது. கிடையாது, இந்த தேவதாசி உமன் அசோசியேஷனில் வந்து இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க மெயின் பார்ட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இது யார் வந்து பிரசிடென்ட்ஷிப் எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌத்ரி வி கண்ணாம்பாள் அப்படின்றவங்க தான் வந்து இதை பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதாசி சிஸ்டமுடைய அபாலிஷனை ரொம்பவே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இதை வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதும் வந்து இவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கான்ஃபரன்ஸில் டாக்டர் ரெட்டி அப்படின்றவர் அந்த ஈவில்ஸ், அதாவது அந்த கொடுமைகளை பற்றி நிறையவே வந்து சொல்லியிருக்கிறார். என்ன கொடுமைகள், தேவதாசி படுற கொடுமைகளை பற்றி டாக்டர் ரெட்டி அப்படிங்கிறவர் நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நிறையவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதோட ஆன்சர் வந்து சௌத்ரி வி கொனாம்பால் அப்படின்றவங்க தான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கலே இருக்குது இதை பற்றி. இந்த ஆர்டிக்கலுடைய பிடிஎஃப்பும் நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வேணாலும் போய் படித்து பார்த்துக்கோங்க வேணும்னா. நெக்ஸ்ட்டு, ஜஸ்டிஸ் பார்ட்டி எதுக்காக ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஏன் இவங்க அப்போஸ் பண்ணுறாங்கன்ற ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹோம் ரூல் மூமெண்ட் யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி பெசன்ட் தான் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. ஆனி பெசன்ட் தான் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை கொண்டு வராங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாகவே இருக்கக்கூடிய அத்தனை அசோசியேட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பிராமினாவே வந்து இருக்கிறாங்க. அதனால் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிராமினுடைய சொசைட்டியை வந்து அவங்களுக்கான ஃபேவர் மாதிரி தெரியுது. ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அவங்க பிராமின்கான ஃபேவர் மாதிரி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் கர் ஆனி பெசன்ட் ஐடியாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புராணா, மனுஸ்மிருதி, வேதாஸ், இது கீழே தான் வந்து இருக்கும். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டரான ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டரான நாயருக்கும் ஆனி பெசன்ட்டுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கிளாஷஸே நடக்குது. இந்த கிளாஷஸில் இவர் நாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிசெப்டிக் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஜேர்னல் வந்து வந்துட்டுருக்கு. ஆன்டிசெப்டிக் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஜேர்னல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மெடிக்கல் ஜேர்னலில் ஒருத்தர் வந்து செக்ஷுவல் பற்றி நிறையவே வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிகிட்ருக்கார். அது பேர் சார்லஸ்ன்னு கூட ஆரம்பிக்கும். அதை பற்றி இவர் வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பிடுவார். எழுப்பினதுனால ஆனி பெசன்ட்னால எந்த ஒரு பதிலுமே வந்து அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு கிளாஸஸ் இவங்களுக்கு நடக்குது. அதுக்கப்புறமா இதையவே வந்து இன்னொரு சொல்கிற விதமாக வந்து நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு. 1916 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனிஃபெஸ்டோ ஒன்று இவங்க வெளியில் விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார், ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த மேனிஃபெஸ்டோவை பார்த்தவங்க எல்லாருமே வந்து இது கூடிய சீக்கிரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் 1920 ஜெயிச்சு மோன்டேகோ கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் எலெக்ஷனில் வச்சு ஜெயிச்சு அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. சுப்புராயலுன்றவர் சிஎம்மாக வருவார். இப்போ இந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிசிசம்ஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி சம்பாதிக்கிறாங்க. இந்த கிரிட்டிசிசமும் கூட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் ரூலை சப்போர்ட் பண்ணுறவங்களால் கொடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களை ஆனி பெசன்ட்டை வந்து நிக்னேம் வச்சு அவங்களுடைய பத்திரிகையில் திராவிடன் அப்படின்ற பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம் ரூல் இஸ் பிராமினி அப்படின்லாம் வந்து வெளியில் வந்துச்சு. ஹோம் ரூல் இஸ் பிராமினி அப்படின்றது வெளியில் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க நிக்னேம் பண்ணி ஆனி பெசன்ட் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஷ் பிராமினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா இவங்க ஐரிஷ்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஐரிஷ் பிராமினி அப்படின்னும் கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கல, அதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ் த ஹோம் ரூல் மூமெண்ட் பிகாஸ் இட் வாஸ் அ மூமெண்ட் ஆஃப் பிராமின்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இவங்களுடைய பொலிட்டிக்கல் அசோசியேட்ஸ் பிராமின்ஸாக தான் இருந்தாங்க அப்படின்றது தான்.
நெக்ஸ்ட், சிஎன் அண்ணாதுரை அசியூம்டு தி பவர் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் இன் த இயர் ஆஃப் 1967ல் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எம் பக்தவச்சலம், அதாவது எம் பக்தவச்சலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அதோடைய லாஸ்ட் பக்தவச்சலம்ன்றவர் லாஸ்ட் ரூலர். அவருடைய பீரியடில் நிறையவே வந்து பஞ்சமெல்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபெமைன்ஸ் வந்து நிறையாவே இருந்தது. ஸோ அந்த பஞ்சம்னால இவங்களுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி வந்து டவுனுக்கு வந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வந்து வருவார். அண்ணாதுரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தமிழுக்காக எவ்வளவோ போராடி இருக்காருன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் இவர் வந்து பச்சையப்பாஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் படித்தவர், அண்ட் அதே காலேஜில் இங்கிலீஷ் வாத்தியாராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சினிமாவை யூஸ் பண்ணார் அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1949ல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபார்ம் ஆகுது. 1949ல் வந்து இது ஃபார்ம் ஆகுது, எது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இவங்க கவர்மெண்ட்டுக்கு எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967க்கு கவர்மெண்ட்டுக்கு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1967 இவர் வந்த உடனே தமிழ் நியூ இயருடைய முதல் டே வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராணம் குடிநீர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதாவது சென்னைக்கு தண்ணி வேணும், அதுதான் வீராணம் குடிநீர் ப்ராஜெக்ட், அதை வந்து பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா படியரிசி ஸ்கீம் வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஃபண்டு வந்து உருவாக்குறாரு. இதெல்லாம் வந்து 1967ல் அவர் செய்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி பிரிகேட், இது எதுக்காக அப்படின்னா கெனால் ஸ்டாங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பழுதடைஞ்சு போயிருக்கும், அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக 1967ல் இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரிகேட் அப்படின்ற ஒன்று வந்து ஆரம்பிப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் 1968ல் நடந்தது தான். அதாவது தமிழ்நாடு தான் முதல் முதல் ரெண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றத கொண்டு வந்தது. மற்ற எல்லாமே வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி வச்சிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி அப்படின்றது சான்ஸ்கிரிட்டை தழுவி வர ஒரு லாங்குவேஜ் தான். அப்போ என்னாச்சு, 3 லாங்குவேஜ் பாலிசியில் இங்கிலீஷ் ஹிந்தி சான்ஸ்கிரிட் மூணையுமே அவங்க வச்சுக்கிட்டாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் அது நாங்கள் வைக்க மாட்டோம், இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான் வைப்போம், 2 லாங்குவேஜ் பாலிசி தான் நாங்கள் வந்து கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதனால், நம்ம நிறைய ப்ராப்ளம் எதில் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம், இவர் பெரியார் பற்றி சொல்லணும்னா ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் தான் ஜாஸ்தியாக. ஸோ அதெல்லாம் வர்றதுனால ஹிந்திக்கு எதிராகவே நம்ம வந்து இருந்திருக்கிறோம், அதாவது ஹிந்தி திணிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பெரியார் வந்து 100க்கும் மேற்பட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வந்து பண்ணி வச்சுருப்பாரு. அதெல்லாம் வந்து லீகலைஸ் பண்ணுறாங்க. எது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது கீழே 1967, அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1967, இதன் கீழே வந்து அதெல்லாம் லீகலைஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, 1969க்கு வரோம். 1969ல் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள், மட்ராஸை வந்து தமிழகம்னு ரீநேம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்லி நம்ம நேம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே தான் கவர்மெண்ட் கெசட்டேஸ்லலாம் இருந்தது. பட் அது வந்து ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் மொழி, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை திருன்னு சொல்லி மாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் எம்ப்ளமில் வந்து சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லி இருந்தது, அதை வந்து தமிழில் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி மாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு. எதுக்கு, தமிழ்நாடு அப்படின்றத ரீநேம் பண்ணுறதுக்கான ஒரு ரிசல்யூஷனை பாஸ் பண்ணுறாரு. அந்த ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1967ல் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபைனலாக எப்போ வந்து அதுக்கு நம்மளுக்கு தீர்வு கிடைக்கிதே, 1969ல் வந்து அதை தமிழ்நாடு அப்படின்னு ரீநேம் பண்ணுறது. அடுத்தது 1970ல் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 1970ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து யூஸ் பண்ணுறாரு. எதுக்காக, ஸ்மால் ஸ்கேல், அதாவது சின்ன சின்ன குறுந்தொழில்கள் இருக்கும் இல்லையா, அதை டெவலப் பண்ணுற விதமாக வந்து இந்த தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து உருவாக்குறாங்க. அடுத்து 1971ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன்
ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது சிப்காட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஆரம்பிக்கிறார். எதுக்காக அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் இவர் வந்து ஆரம்பிச்சிட்டார். சரி, நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டண்ட் என்ன, நம்ம படிக்கிறது ஒரு எஜுகேஷன். அப்போ எஜுகேஷன் ரிலேட்டட் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாரு. இப்போ வந்து அவங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து 1500க்கு பிலோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல் தமிழ் மீடியம் அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸை எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில், 1968லேருந்து 1969ல் தான் அந்த தமிழ் மீடியம் அப்படிங்கிறத வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். சரி, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் வாஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் வாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண ட்ரேட் யூனியன் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் தான். இந்த மெட்ராஸ் லேபர் யூனியனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெங்களூரில் இவருடைய பேரில் ஒரு ரோடே இருக்குங்க, பிபி வாடியா. இவர் தான் வந்து ஃபவுண்டர். இவர் கூட கல்யாண சுந்தர முதலியாரும் வந்து இருக்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்டு லேபர் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த வாடியா பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். சரிங்களா, நைன்டீன் நாட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ் அப்படின்னு மும்பையில் ஒன்று இருக்குது, அந்த டிஎஸ்ஸில் போய் அவர் ஜாயின் பண்ணுறாரு. மும்பையில் அவர் ஜாயின் பண்ணுறாரு டிஎஸ்ஸில். அதுக்கப்புறம் அங்கேருந்து 1908 பார்த்திங்க அப்படின்னா அடையாரில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஸுக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, 1908 மாறுறாரு, அந்த இடத்துல மெட்ராஸ் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் யூனியனில் வந்து வேலை பார்க்குறாரு. அதாவது மெட்ராஸ் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் யூனியன். இவர் இந்த சமயத்தில் ஒரு பத்திரிக்கையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறார், ஒரு ஜேர்னலில். அந்த பத்திரிக்கை பேர் என்ன அப்படின்னா தியோசோ ஃபிஸ்ட் அப்படின்ற பத்திரிக்கையில் இவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இவர் எங்கே போகிறாரு, லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகிறாரு. லாஸ் ஏஞ்சல்ஸில் யூஎல்டி அப்படின்ற இடத்த வந்து விசிட் பண்ணுறாரு. அங்கே போயிட்டு திரும்பி வந்த உடனே இவர் இருக்கிறாரு இல்லையா, அந்த டிஎஸ், அந்த டிஎஸ்ஸில் வந்து இந்த யூஎல்டி உடைய சில திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்றாரு. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒரு ஐடியாஸை உள்ளே கொண்டு வர்றாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகலை. அவர் சக்ஸஸ் ஆகாததுனால இவர் என்ன ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஎல்டிலேயே போய் ஜாயின் பண்ணிக்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎல்டிலேயே ஜாயின் பண்ணிக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா செவரல் லாஜஸ் வந்து கட்டியிருக்கிறாரு. லாஜஸ் பார்த்திங்கன்னா 1923 பார்த்திங்கன்னா செவரல் லாஜஸ் கட்ட ஆரம்பிக்கிறார். அதில் 1923 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1925 பார்த்திங்கன்னா யூகேயில் ஒரு லாஜ் வந்து கட்டுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 1928 ஃப்ரான்ஸில் ஒரு லாஜ் வந்து கட்டுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 1929 மும்பையில் ஒரு லாட்ஜ் வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறமா 1930 அவருடைய சொந்த ஜேர்னலில் அவர் ஆரம்பிக்கிறாரு. அது பேர் வந்து ஆரியன் பாட்ஸ், ஆரியன் பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலை ஆரம்பிக்கிறாரு. இது அவருடைய சொந்தமான ஜேர்னல் அப்படிங்கிறது. அடுத்தது இம்பார்ட்டண்ட் ஆனது, இவருடைய பேரில் பெங்களூரில் ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு சொன்னேன். எதனால் பெங்களூரில் இவரோட பேரை வச்சுருக்கிறாங்க ரோட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் 1945 ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் வேர்ல்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் வேர்ல்டு கல்ச்சர் அப்படின்றது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதனால் பிபி வாடியா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரோடு வந்து இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் எழுதலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இது வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் கீழே வர்றது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஸ்டேட் நோடல் ஏஜென்சி டு இனிஷியேட் த இ சர்வீஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்இஜிஏ அப்படிங்கிறது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன்ஸும் இதில் இருக்கும். இது ஒரு பப்ளிக் சென்ட்ரிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கிக்கலாமா. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைனில் இந்த இ கவர்னன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது டிஎன்இஜிஏ அப்படிங்கிறது ஒரு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 2006 வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்குது அப்படின்றது தான். இது ஒரு வெப்சைட், இதில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வீசஸ் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது என்னென்னா அந்த யூனிட் 4க்கு சம்மந்தப்பட்டது. அது இந்த செக்ஸ் ரேஷியோ, லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சம்மந்தப்பட்டது. அந்த ஒரு க்வெஸ்சனுக்காக இது ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். சரி, இந்த காஞ்சமலை அயன் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹில்ஸ் இருக்கும், காஞ்சமலை ஹில்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அயன் ஓர்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா சேலத்தில் அது வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சேலம். ஸோ காஞ்சமலை அண்ட் டெபாசிட் சேலம், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 35% ஆஃப் அயன் ஓர் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹில்ஸில். நெக்ஸ்ட்டு, டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர். திருப்பூரில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும், அது வந்து திருப்பூர். ஆனால் அந்த இடத்துல வந்து கரூர்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ கரூர் அப்படின்றது, ஸோ கரூர் திருப்பூர் ரெண்டும் ஒரே இடம் அப்படின்றதுனால கரூர்னு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ இதில் திருப்பூர்னு கொடுத்துருந்தாங்கன்னா திருப்பூர் தான் வந்து ஆப்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குது, தர்மபுரி. தர்மபுரியில் தான் பார்த்திங்கன்னா லோவஸ்டான செக்ஸ் ரேஷியோ இருக்குது. எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 946 இதுதான் வந்து இருக்குது. அப்போது இந்த 946ன்றது லேட்டஸ்ட்டாக 2011 எடுத்த சென்சஸ் படி. ஆனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2001 எடுத்த சென்சஸ் படி இது 14 points வந்து முன்னிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 14 points முன்னிலையில் இருக்குது. இங்கே இருக்கிறது நம்ம இந்த 946ன்றது 2011 சென்சஸ், 2001 கம்பேர் பண்ணும்போது 14 points வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அந்த லோவர் செக்ஸ் ரேஷியோவில். செகண்ட்னா லாஸ்ட்டுக்கு பிஃபோர் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3038. இது தஞ்சாவூர். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஜிஎஸ் எக்ஸாமில் யூனிட் 9 சார்பாக கேட்கப்பட்டது. சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து க்வெஸ்சன் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஏஹெச்சிஎஸ் இன்னும் நாலஞ்சு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்குது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you.